ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, அறுவு பக்கமே போகாமல் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, டேஸ்டியான ரெசிபிங்க. இது செய்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க. மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போது ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர இந்த ஸ்வீட்டை விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கு நம்ம 1 கப்பு பொரி எடுத்துக்கலாம். பொரியவை இப்போது மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம். இதோடு கூட 1/2 கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தி வேணும்னா 1/4 கப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதோடு கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதில் நான் 1/2 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. ஜாஸ்தி தேங்காய் பால் விட்டுடாதீங்க. சர்க்கரை நம்ம சேர்த்துக்கிறதுனால அது இலகி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாக பெசரி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் இதை அப்படியே சேர்த்துக்கோங்க. ஸ்பூன் வச்சு நல்லா லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் திருப்பி வச்சுடுங்க. கொஞ்சமாக தட்டி கொடுங்க, அதுவே வந்துடும். பாருங்கள், நம்ம எதுவுமே நெய் சேர்க்கலை, எண்ணெய் சேர்க்கலை, எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு எந்த ஷேப்பு பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுக்கிறேன். கடைகள்லாம் கிடைக்கல முந்திரி கேக்கு அதே டேஸ்ட்டில் இருக்கும். அந்த ஓரத்தெல்லாம் எடுத்து வச்சுடுங்க. பாருங்கள், சூப்பரான நம்ம பொரி வச்சு செம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸ்வீட்டு. இப்போ இதை பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நட்ஸை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அலங்கரித்து வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் இந்த ஸ்வீட்டு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ஸ்வீட் ரெசிபி. அடுப்பே தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக செய்து முடிச்சிடலாம் 10 நிமிஷத்தில். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்ல மறந்துடாதீங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.